ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி 10 டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு தேங்காய் உடைக்க தெரியலையா, தேங்காய் உடைக்க கஷ்டமாக இருக்கா, கையே வலிக்காமல் தேங்காய் உடைக்க சூப்பர் டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தேங்காயில் ஒரு நூல் எடுத்து சென்டரில் ஒரு 10 சுற்று சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 10 சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டணும் அவசியமே இல்லை. லைட்டாக சுற்றி ஒரு 4-5 தட்டு தட்டி விட்டாலே போதும், அழகாக உடஞ்சிரும். இப்போ சூப்பராக உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் உடைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக உடையும், ஃபோர்ஸாக தட்டணும் அவசியமே இல்லை. கரெக்டாக அந்த நூல் இருக்கிற இடத்துல தான் நமக்கு தேங்காய் உடஞ்சிச்சிருக்கும். இப்போ சூப்பராக நம்ம உடைச்சாச்சு. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா இருந்துச்சுன்னா தூக்கி கீழே போடாமல் இது மேலே அந்த மூடியில் வந்து ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கோதுமை மாவு அதில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி பூரி போடல நம்மளுக்கு மாவு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்கு நல்லா வரும். நம்மளுக்கு சப்பாத்தியும் வேஸ்ட்டாக அங்கெங்கேன்னு செதறாமல் இருக்கும். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஆம்லேட் போட்டுட்டு முட்டையை தூக்கி போடாமல் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெயில் கட்டர், சிசர்ஸு அந்த மாதிரிலாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஷார்ப்னஸ் கம்மியாயிரும். ஸோ அதை அப்பப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி, நெயில் கட்டர்னால் இதில் வந்து அப்பப்போ கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகவே கம்மியாகாது, எப்பயுமே ஷார்ப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிசர்ஸுமே அப்பப்போ இதில் வந்து கட் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். சிசரோட ஷார்ப்னஸும் கம்மியாகவே கம்மியாகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவாக தான் இருக்கும் இந்த டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இஞ்சியை ஒரு 2-3 பீஸாக தோல் நீக்கிட்டு இதில் வந்து போட்டுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா இடிகள் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ் ஆகும். எல்லார் வீட்லேயும் இடிகள் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லாதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இடிகளை நம்ம எப்படி இடிக்கிறோமோ அதே போல் தான் நல்லா நம்மளுக்கு நைஸாக இடித்து கொடுக்கும். இது அப்படி நம்ம டீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக குழம்பு சாதம் எல்லாமே நம்ம கிளறுவோம். கிளறிட்டு நம்ம பக்கத்துலேயே அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுருவோம். ஸ்டவ் மேலே வைக்கிறதுனால நமக்கு ஸ்டவ்வுமேவும் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டவ்வும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடியில் நிறைய மூடியில் வந்து இந்த மாதிரி நட்டு இருக்கும். நட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்ச நம்ம பாத்திரத்தை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணையில் அது தண்ணி பட்டு அந்த துருப்பிடிச்ச தண்ணி வந்து உள்ளே போகிறத நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி மேலே செல்லோட்டப்பை வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த இதில் வந்து தண்ணி படவே படாது, நம்மளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவும் இருக்கும், சேஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லோடப்பை எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே செல்லோடப்பை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸை வந்து நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா எப்பயுமே தேடணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் அடி பாகத்தில் வந்து அந்த ஆடப்படாமல் நம்மளுக்கு நல்லா காய்ச்சி வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை உடைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்காக இன்ஸ்டண்ட்டாக உடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 2-3 முட்டைன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு நான் ஒரு 2-3 குழுக்கு மட்டும் குளுக்குங்க. குளிக்கிட்டு நீங்கள் உடச்சி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாகவே வரும். இதே இந்த ஒரு முட்டைன்னா ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை போட்டு மேலே ஒரு சின்ன தட்டு மட்டும் போட்டு ஒரு 2 ஷேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு உடஞ்சி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த டிப்ஸ் பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.